அந்த மனிதர்கள் வந்து அந்த தலைமை எப்படி யோசிக்கிறதோ, அந்த தலைமையினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அவனை போலதான் இருப்பாங்க. அதே மாதிரி மைனாரிட்டிகளை வெறுப்பவர்களாகவும், அவர்களை விட்டா அவமானப்படுத்தி கொலை செய்பவர்களாகவும், அவர்களுக்கு இருக்கும் எல்லா அதிகாரங்களையும் வந்து அழித்து போடுகிறவர்களாகவும் இப்படித்தான் இருப்பார்கள். ஏன்னா அதைதான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நாம் அதாவது பெறாததை நாம் கொடுக்கவே முடியாது, அன்பை பெற்றால்தான் கொடுக்க முடியும். தீமையை பெற்ற இவர்கள் நச்சு பாம்புகளை தான் கொடுப்பார்களே தவிர நன்மைகளை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். மோர்தேக்காய் வந்து பதவியில இருக்கும் போது கூட, மோர்தேக்காய் தான் பதவிக்கு வந்து தானே அதிகாரம் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது, இந்த நச்சுள்ள மனிதர்கள் அந்த அதிகாரத்தின் அருகில இருந்துட்டு போட்டோம், மோர்தேக்காய் எல்லாவற்றையும் பார்த்துக்குவான்லாம் சொல்ல முடியாது. மனிதர்களுடைய ஆவிகள் போராடுகிறது, அவருடைய அவர்கள் நம்பும் கொள்கையை குறித்து போராடுகிறது, அவர்களுடைய வழக்கங்களை குறித்து. தீமை செய்யும் போது கூட செயின் ஆஃப் பீப்புள் தேவைப்படுகிறது. ஒரு தனி மனிதன் வந்து செய்யவே முடியாது. ஒரு தனி மனிதன் ஒரு அதிகாரத்தை இப்படி செஞ்சதுனால தீமை எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காது. எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க, அவனையும் அவனை சார்ந்தவர்களும். அந்த சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்துருவாங்க. உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லி வேதத்துல ஒரு அருமையான வசனம் வருகிறது. அப்ப நமக்கு விரோதமாய் கூட்டுகிற கூட்டம் யாரால் கூடுகிற கூட்டம்? நமக்கு விரோதமாய் இருக்கிறவனால கூடுகிற கூட்டம் அவன் வந்து ஆர்கனைஸ் பண்றான். ஒத்த எண்ணம் கொண்டவர்களை ஒருங்கிணைக்கிறான். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் தான் முக்கியம். யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பேசுற மாதிரி நம்ம பேசணும். நமக்கு அனுமதி இருக்கு அப்படின்ற காரணத்திற்காக நம்ம எல்லாம் செய்யக்கூடாது. விஷம் நிறைந்த வார்த்தைகளை சொல்வதனாலே தேவனுக்கு மகிமை இருக்குமா? தேவனுக்கு எது பிடிக்குமோ அந்த அளவிற்கு தான் சட்டங்கள் வந்து அமுல்படுத்த வேண்டும். அந்த அளவுக்கு தான் நமக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் அமுல்படுத்த வேண்டும். அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் கூட ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசிகள் பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி அவங்க செய்யறது கிடையாது. மற்றவங்களை டூ நோ ஹார்ம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து முழுமையாய் வேதத்திலே ஆண்டவரை நேசிப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதை, அதாவது வாழ்க்கையிலே அவர்கள் செய்து காட்டுவதை பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமே ஆமே. நாம் திருமறை திவ்ய காட்சிகளிலே எஸ்தருடைய புத்தகத்திலே எஸ்தர் எப்படியாய் தனக்கு கொடுக்கப்பட்ட, தனக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட சவால்களை மேற்கொண்டாள் என்று பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த அவள் மேற்கொண்ட அந்த யுத்தத்தில் அவளுக்கு வெற்றி கிடைத்ததும், அவளும் அவளோடு சேர்ந்து அவளுடைய இனத்தாரும் அந்த வெற்றியின் கனிகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் அனுபவிப்பதை நாம் இன்னைக்கு காணப்போகிறோம். இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷமாய் காணப்படுகிற காரியங்கள் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாய் அதை காண வேண்டும். அதுதான் நம்ம இன்னைக்கு தியானத்துல பார்க்க போறோம். எதுவைகளெல்லாம் நடக்கிறது, எவைகளெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது, ஆனால் அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் நமக்கு தகுதியான காரியங்களா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். எஸ்தரின் புத்தகம் 8:1-17. அண்டைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தேக்காய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு என்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தேக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தேக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள்.
பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகியனான ஆமானின் தீவினையினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜசமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜசமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமேதோத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாக்கியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய முர்தேக்காயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவனாலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் 23 தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் ஏறிப்போவர் அஞ்சக்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12 மாதம் 13 தேதியாகிய அந்த நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனதாருக்கும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடம்புகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படிய வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவில் கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாமரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூதர் மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஆமென். நான் சொன்ன மாதிரி இது ஒரு சந்தோஷத்தின் நாளாய் மனமகிழ்ச்சியின் நாளாய் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமான் வந்து விழுந்து விட்டான். ஆமான் வந்து அவனுடைய பதவியிலிருந்து அனுப்பப்பட்டான். மோர்தேக்காய்க்கு அவன் நியமித்த அந்த தூக்கு மரத்திற்கு அவன் அனுப்பப்பட்டான். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு எஸ்தர் வந்து அவளுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னுட்டு இருந்திருக்கலாம். இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம், இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க அப்படின்னு செய்யலாம். ஆனா அவன் செய்யல.
என்ன அவளுக்கு ஃபோக்கஸ், என்ன ஃபோக்கஸ் என்றால் இன்னைக்கு வந்து இப்ப வந்த தாமான் மூலமாய் ஒரு பயங்கரமான காரியம் வந்து இது சட்டமா எழுதப்பட்டு விட்டது. ஆமான் ஒழிந்தது மட்டும் போதாது, ஆமானின் விளைவுகள் ஒழிய, பிசாசையும் பிசாசின் விளைவுகளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவறான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில இடைபடும் போது அவர்கள் வந்து நமக்கு செய்கிற பயங்கரமான தீவினைகள் ஒரு பக்கம், அவர்கள் விளைவித்த காரியங்கள் இனிஷியேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஆரம்பிச்சுட்டு போன பிறகு அந்த ஆரம்பித்த காரியங்கள் தொடர்ந்து ப்ராபகேட் ஆகும், பெர்பெச்சுவிட்டின், அதாவது தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கும். சில பெரிய பதவி நமக்கு மேல பதவியில இருப்பவர்கள் அவங்க வந்து நமக்கு ரொம்பவும் நம்மை அவர்களுக்கு பிடிக்காதுன்னா என்ன செய்வாங்க, அவங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் பதவி காலம் இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். போவதற்கு முன்பாக நமக்கு விரோதங்களை உருவாக்குகிற ஒரு ஆளை வந்து அதிகாரியை வச்சுட்டு போயிடுவாங்க. இவனுடைய வாழ்நாள் ஃபுல்லா இவனுக்கு, இவன் வந்து இவனை வளர விடாமல் துன்புறுத்துகிறவனை வந்து நியமிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன், இங்கும் பார்த்திருக்கிறேன், சென்னையிலும் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி வந்து தலைவர்கள் தங்களுடைய கோபங்களை தொடர்ந்து அந்த மாதிரி துயரம் விளைவிக்கத்தக்க தண்டனைகளாய் மாற்றி போவதை நான் பார்த்திருக்கேன். ஆமான் விழுந்து விட்டாலும் ஆமானுக்கு உதவி செய்ய அவன் வந்து நியமித்த ஆட்கள் வந்து ஆமான் மாதிரி தான் இருப்பாங்க. எந்த மனிதர்கள் வந்து அந்த தலைமை எப்படி யோசிக்கிறதோ அந்த தலைமையினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அவனை போலதான் இருப்பாங்க. அதே மாதிரி மைனாரிட்டிகளை வெறுப்பவர்களாகவும் அவர்களை விட்டா அவமானப்படுத்தி கொலை செய்பவர்களாகவும் அவர்களுக்கு இருக்கும் எல்லா அதிகாரங்களையும் வந்து அழித்து போடுகிறவர்களாகவும் இப்படித்தான் இருப்பார்கள். ஏன்னா அதைதான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதாவது பெறாததை நாம் கொடுக்கவே முடியாது, அன்பை பெற்றால்தான் கொடுக்க முடியும். தீமையை பெற்ற இவர்கள் நச்சு பாம்புகளை தான் கொடுப்பார்களே தவிர நன்மைகளை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். மோர்தேக்காய் வந்து பதவியில இருக்கும் போது கூட, மோர்தேக்காய் தான் பதவிக்கு வந்து தானே அதிகாரம் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது, இந்த நச்சுள்ள மனிதர்கள் அந்த அதிகாரத்தின் அருகிலே இருந்துட்டு போட்டோம், மோர்தேக்காய் எல்லாவற்றையும் பார்த்துக்குவான்லாம் சொல்ல முடியாது. மனிதர்களுடைய ஆவிகள் போராடுகிறது, அவர்கள் நம்பும் கொள்கையை குறித்து போராடுகிறது, அவர்களுடைய வழக்கங்களை குறித்து போராடுகிறது. துன்புறுத்தும் மனிதர்கள், இந்த துன்புறுத்தும் மனிதர்களை நியமித்து அதிகாரிகள் அகன்று போகிறார்கள். அப்போ இந்த துன்புறுத்தும் மனிதர்களை வந்து நம்மை விட்டு விலகினால்தான் ரட்சிப்பு பூரணப்படும். அதனாலதான் ஆமான் விழுந்து விட்டான் என்று அறிந்து கூட எஸ்தர் என்ன செய்றா, அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்றா, ராஜாவினிடத்திலே போய் மன்றாடுகிறாள். அவ எவ்வளவு அழகா, அப்ப பாருங்க, தன்னுடைய கை ஓங்கி இருக்கிறது என்ற எண்ணம் அவளுக்கு இருந்து கூட இதெல்லாம் நீ செய்தது முக்கியமல்ல, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவள் செய்யல, அழுகிறாள் என்று பார்க்கிறோம். வேதனையினால் எவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்றோம், நானும் எங்களுடைய இனத்தாரும் எவ்வளவு பயங்கரமான ஒரு இந்த ஆக்கினைக்குள்ளாய் இந்த ஆமானும் அவனுடைய அதிகாரிகளும், ஆமானும் அவனை சார்ந்தவர்கள் இல்லையா, வெறும் ஆமான் கிடையாது, நிறைய பேரு. அதாவது ஒரு தீமை செய்யும் போது கூட செயின் ஆஃப் பீப்புள் தேவைப்படுகிறது. ஒரு தனி மனிதன் வந்து செய்யவே முடியாது. ஒரு தனி மனிதன் ஒரு அதிகாரத்தை இப்படி செஞ்சதுனால தீமை எல்லாருக்கும் நடக்குமா, நடக்காது. எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க, அவனையும் அவனை சார்ந்தவர்களும்.
அந்த சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்துருவாங்க. உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லி வேதத்துல ஒரு அருமையான வசனம் வருகிறது. அப்ப நமக்கு விரோதமாய் கூட்டுகிற கூட்டம் யாரால் கூடுகிற கூட்டம்? நமக்கு விரோதமாய் இருக்கிறவனால கூடுகிற கூட்டம். அவன் வந்து ஆர்கனைஸ் பண்றான், ஒத்த எண்ணம் கொண்டவர்களை ஒருங்கிணைக்கிறான். விரோதமாய் இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டு இவர்களை ஒழிக்க வேண்டும், இவர்களை கருவறுக்க வேண்டும், இவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி யூதருக்கு விரோதமாய் கூட்டத்தை கூடுகிறான். இந்த கூட்டங்கள் இருக்கிறது, இன்னும் இந்த கூட்டங்கள் வந்து ஒன்னும் இல்லை, அவங்க அப்படியேதான் இருக்காங்க. அதனால ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படியாய் எஸ்தர் வேண்டுதலின் காரணம் என்னவென்றால், இந்த ஆமானும் ஆமானை சார்ந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அதிகாரிகள், அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வந்து சிறை தண்டனையோ இல்ல வேற எந்த தண்டனையெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும் போதே பயங்கரமான குற்றங்களை, அநீதிகளை மனிதர்கள் இழைத்து கொண்டே இருந்தார்கள் யூதர்களுக்கு விரோதமாய். அது மோர்தை கைக்கு தெரிந்திருக்கிறது, எஸ்தருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னா, கொடுக்கப்பட்ட விஷ வித்துக்கள், விதைக்கப்பட்ட ஆமானால் விதைக்கப்பட்ட விஷ வித்துக்களை அகற்ற வேண்டும், அவைகளை சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படியாய் ராஜாவினிடத்துல. அப்போ முடிவுக்கு கொண்டு வராததெல்லாம் வீணானது மட்டுமல்ல, அது அபாயகரமானது கூட. முடிச்சிடணும், தொடங்கினதை வருத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் அவருடைய சாயலிலே நாம் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராம், விசுவாசத்தை தொடங்கினவர் அவர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அவர் தொடங்கினார், தொடங்கினதை முடித்தார், நடுவுல விட்டுட்டு போயிட மாட்டார். இதுதான் போதும், இவ்வளவுதான் செய்தோம், இது போதும்ன்றதெல்லாம் கிடையாது. தொடங்கிய காரியங்கள் முடிக்கப்பட வேண்டும், தொடங்கப்பட்ட காரியங்கள் எஸ்தர் அதுக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதே உறுதியாய் இருக்கிறாள். எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பாருங்க, அருமையான வார்த்தைகள். தொடங்கினத முடிச்சிடும், அது எப்படி முடிப்பது, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மோர்தேக்காய்க்கு இருக்கிற அந்த அதிகாரத்தினால எப்படி எல்லாம் எப்படி செய்யணும், அந்த சட்டங்களை எப்படி மாற்றி எழுத வேண்டும், சட்டங்களை எப்படி திருப்பி எழுத, அதாவது உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதங்களும் வைக்காதே போகும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயெல்லாம் இருக்கு. வாய்க்காத போன ஆயுதங்கள் என்ன செய்தது, வாய்க்காத போன ஆயுதங்கள் விரோதிகளை தாக்கினது, நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று எழுதியிருக்கிறது. குற்றம் படுத்திய பிறகு என்ன நடந்தது, குற்றம் சாட்டினவர்கள் குற்றவாளியானார்கள், குற்றவாளி ஆனவர்கள் குற்றம் சாட்டப்பட்டதற்கான பலனை அனுபவித்தார். மோர்தேக்காய்க்கு வந்து ஆமான் ஒரு பெரிய தூக்குமரத்தை செய்து வைத்தான் என்று பார்ப்போம். தூக்குமரத்தை செய்து வைத்திருப்பான் என்றால் அந்த தலைநகரிலே ஆமானை தவிர யாருமே யூதர்களுக்கு விரோதி இல்லையா? இல்லை, நிச்சயமா நிறைய பேர் இருந்திருப்பாங்க, மோர்தேக்காயுடைய ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க, யூதரை பிடிக்காதவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விரோதமான காரியங்களை எல்லாவற்றையும் கணக்கெடுத்து யாரெல்லாம் எப்படியெல்லாம் இந்த குடும்பங்களை பாழ்படுத்தினார்கள் என்று சொல்லி பெரிய கணக்கெடுத்து அவர்களுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று ராஜ உத்தரவு இருக்கிறது. இதுவரைக்கும் கரெக்ட் தான், அதே மாதிரி யூதர்கள் செஞ்சாங்க, அதே மாதிரி எஸ்தர் செஞ்சா, அதே மாதிரி மோர்தேக்காய் செஞ்சா. மோர்தேக்காய் வந்து உயர்த்தப்பட்டான், அவனுக்கு ராஜ மகிமை கொடுக்கப்பட்டது, ஆமானுடைய இடம் அவனுக்கு போயிடுச்சு, ஆமானுடைய வீடு எஸ்தருக்கு போயிடுச்சு, எல்லாம் நல்லாதான் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு வசனம் நம்ம பார்க்க வேண்டும் பாருங்க, அதாவது யூதருக்கு விரோதமா இருந்தவர்கள் அவர்களுக்கு எந்த காரியத்திற்கு அவர்கள் தகுதியோ அதுதான் அவங்களுக்கு நடக்கணும். தகுதி இல்லாத காரியங்களும் ராஜாவினாலே அனுமதிக்கப்பட்டது.
பெண்களை வந்து குழந்தைகளை அதெல்லாம் வந்து அது அந்த மாதிரி தண்டனைக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்ன கேட்டா நம்ம இப்போ இருக்கிற நாலேஜ்ல தகுதி இல்லைதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ராஜா சொல்றானே, ராஜா எவ்வளவோ சொல்றான் இல்லையா, அதே ராஜா தான் கிட்டத்தட்ட சில வாரங்களுக்கு முன்பாக யூத ஜனங்கள் எல்லாரையும் கருவறுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டான். அதே ராஜா தான். அவன் என்ன அந்த மூணு வாரத்துல போய் ஒரு பெரிய கல்லூரியிலே எப்படி ஹியூமன் பிஹேவியர் இருக்க வேண்டும், எப்படி உத்தமமாய் நியாயமாய் நாம் வந்து வாழ வேண்டும், நம் உத்தரவுகளை போட வேண்டும் என்று சொல்லி நிறைய எக்ஸாம்லாம் எழுதி தன்னை பயிற்றுவித்து கொண்டு திரும்ப வந்தானா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இதே ஆளு இன்னும் நாலஞ்சு ஒரு பத்து வாரங்களுக்கு பிறகு வேற யாராவது வந்து யூதர்கள் மோசமானவங்க தான் அப்படின்னா அந்த மாதிரியும் செஞ்சிருவான் அவன். அதாவது சில சமயங்களிலே சட்டங்கள் அனுமதிக்கலாம், ஆனால் அனுமதித்த சட்டங்கள் அனுமதித்த காரியங்களை நாம் செய்வதற்கு அதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு, நான் வந்து பலியை அல்ல, எதை எனக்கு ரொம்ப முக்கியம், ஐ ப்ரிஃபர் மெர்சி, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனுமதிக்கப்பட்டங்கள் இரக்கம் இல்லாத காரியங்களா இருக்குமானால், அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அந்த இரக்கமற்ற கொடூரமான காரியங்களை மனிதர்கள் செய்யும் போது அது எக்ஸசிவ்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத அளவிற்கு மற்றவர்களை துன்புறுத்துகிறதாய் மாறிவிடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக எல்லாவித நியாய பிரமாணமும் கட்டளைகளும் நிறைவேறியது. அப்போ அவரு தான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் இல்லையா, அவர்கிட்டதான் போய் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு பெண்கள் குழந்தைங்களை கூட வந்து கொலை செய்வதாக ராஜா வந்து அனுமதிக்கிறான். இத வந்து யூதர்கள் செய்யலாமா, பிலீவர்ஸ் அதை அனுமதிக்கிற ஒரே காரணத்திற்காக செய்யலாமா அப்படின்னு நம்ம அவர்கிட்டதான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் வந்து அல்டிமேட், எல்லாவித நியாய பிரமாணம் எல்லா லா எல்லாத்துக்கும் அவரு தான் இல்லையா. அவர் எப்படி வந்து இதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தார், இத இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் நம் கையிலே அந்த தண்டனைகளை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்பதை அவர் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், விபச்சாரத்திலே கையும் களவுமாய் நிறைய சாட்சிகளோ இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. இத இந்த பெண் வந்து தண்டனைக்குரியவள் என்பதை நிரூபணமாக்கி விட்டது. இவளுக்கு வந்து கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று நம்முடைய சட்டத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட இந்த சட்டம் நிச்சயமா நிறைவேற வேண்டும் அல்லவா, அது கடவுளுடைய வார்த்தை அல்லவா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்டாங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன செய்தார் என்று, அவர் தரையில எழுதி கொண்டிருந்தார். திருப்ப திருப்ப அவங்க கேட்ட உடனே அவர் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதல் கல்லை எறியணும். அவர் வந்து பாவம் செய்யாதவர்கள் தான் கல்லெறியணும்னு சொல்லல, முதல் கல் செய்யா எரியா எரிபவன் பாவம் செய்யாதவனா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முதல் கல் எரிபவனுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறவன் தான் வந்து உத்தமமா இருக்க வேண்டும், தான் தவறிழைத்தவனா இருக்க கூடாது இல்லையா, அப்படிதான் சொன்னார் அவர். அப்போ சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தங்களுடைய மனசாட்சியிலே குத்துண்டு அவர்கள் வைத்திருந்த கற்களை கீழே போட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரசனம் சொல்லுது. இப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இயேசு அந்த பெண்மணி. அப்போ அவள் இயேசுவால் அவளை தண்டிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஏனென்றால் அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை, பாவம் இல்லாத பரிசுத்தராயிருந்தார். அதுக்காக இப்ப நான் வந்து எனக்கிட்ட வந்து இது இருக்கு, நான் உன்னை பனிஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, இது எல்லாருக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், நான் வந்து உன்னுடைய உயிரை வந்து நான் எடுத்துட்டா இது வந்து இந்த மாதிரி விபச்சாரங்கள் வந்து இனிமே நடக்காது
அப்படின்னு சொல்லி கூட முடிவு எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி அவருக்கு இருக்கானா வசனம் சொல்லுது, அவர் எப்படி சொன்னாராம், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நானும் உன்னை தண்டிப்பதில்லை, போ இனிமேல் பாவம் செய்யாதே. எவ்வளவு அற்புதமான, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் உன்னை தண்டிப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, அனுமதிக்கப்பட்ட காரியங்களும் அனுமதிக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் அதை செய்யும் போது கடவுளுடைய பார்வைக்கு வந்து அது வேதனையை கொடுக்கும் காரியமா இருக்கிறது. இன்னொரு உதாரணம், யோனாவிடத்திலே ஆண்டவர் வந்து நினைவே பட்டதற்கு வந்து சொல்லு, நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லு. அதாவது மனம் திரும்பாவிட்டால் அழிக்க போகிறேன்னு சொல்லுன்னு சொல்லல, இன்னும் இத்தனை நாட்களிலே நினைவே பட்டணம் கவிழ்ந்து போகப்பட்டு அழிக்க போகிறேன் இதுதான் சொல்லியிருக்கிறார். இன்ஃபர்மேஷன் தாங்க கொடுக்கிறேன், நீங்க மாறுறதுக்கு மெசேஜ் கொடுப்பதற்காக நான் வரல, அப்படிதான் பேசுறோம். அப்போ ஜனங்கள் எல்லாரும் வந்து உபவாசத்தோடும் வேதனையோடும் நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவியோடும் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். வேதத்துல போட்டிருக்கு, கடவுள் மனதுருகி அவர் என்ன செய்தார், அவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் தான் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு, அவர் விட்டுட்டார். அப்போ அனுமதிக்கப்பட்ட காரியம் என்ன, அனுமதிக்கப்பட்ட காரியம் நினைவை கவிழ்ந்து போக வேண்டும், அது வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்ட காரியம், அதுதான் தீர்க்க தரிசனமாய் வந்தது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லை, கடவுள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. இது மாதிரி எத்தனையோ வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது எக்ஸசிவ், இது ரொம்ப முக்கியம், எக்ஸசிவ் காரியங்கள், அநியாயமா இன்னசென்ட் பீப்புள், தேவையில்லாம மனிதர்களை கொன்று குபிப்பதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். நம்ம வந்து தேவன் வானம் திறந்திருக்கிறதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வானம் வந்து திறந்திருக்கிறது என்று. ஆனால் வானம் திறந்திருக்கிறது இன்னும் பிரைவசி கிடையாது, திறந்திருக்கிற வானத்திலே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், உலாவும் கண்களை உடையவராய் இருக்கிறார்னு போட்டிருக்கு. ஒரே இடத்துல அவர் ஃபோக்கஸ் பண்றது இல்ல, வசனம் அப்படி இருக்கு, பூமி எங்கும் உலாவும் கண்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் ஸ்கேன் பண்ற விஷன் அவருக்கு இருக்கிறது, நம்ம வந்து அவருடைய கண்கள் கண்டது. வசனமே சொல்லுது, ஆகார் சொல்றா என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு சொல்றா. காண்கின்ற தேவன்னா என்ன, அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால ராஜா வந்து கட்டளைகளை வந்து விரிவாய் போட்டு விட்டான், எக்ஸசிவாய் போட்டுட்டான்ற காரணத்திற்காக அதெல்லாம் அப்படியே செய்யணும், அதை செய்து ராஜாவுக்கு பிரியமா இருப்பமா சொல்ல முடியாது. அவன் இப்ப எப்படி சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் ஐயோ எப்படி நீங்க இந்த காரியம்லாம் ஏன் செஞ்சீங்க, நான் சொன்னேன் ஆனா நீங்க அதை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு அவனை திரும்ப வருவான். ஆனால் இரக்கத்தின் சொரூபமாய் இருக்கிற தேவனை நம்ப முடியும், அவரை நம்பி மன்னிக்க கூடியவர்களை மன்னித்து அன்பினால் மாற்றக்கூடியவர்களை மாற்றி நம்ம நம்முடைய வாழ்க்கையை பிரியமும் இரக்கமும் உள்ளதாய் மாற்றிக்கொள்ள முடியும். யூதர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. உண்மையிலே ராஜா சொன்ன காரியத்தை பை புக் பை வேர்டு அவங்க செய்தார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் யூதருக்கு மகிழ்ச்சி உண்டானதுன்னு வசனம் போட்டிருக்கு, சூசான் சந்தோஷத்தினால் நிறைந்தது என்று போட்டிருக்கு. அவன் சொன்ன காரியங்கள்லாம் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா சூசான் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. தெருவெங்கும் மரண ஓலம் நடந்து கொண்டு இருக்கும் போது எந்த ஒரு நாடு அதாவது நகரம் சந்தோஷத்தினால் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும். யூத ஜனங்கள் சரியாய் பண்ணாங்க என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நமக்கு தெரியாது எப்படி நடந்திருக்கும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பகைவர்களை தாவீதின் இடத்திலே சவுலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது மாதிரி நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அப்படிதான் சவுல் வந்து தாவீதை கொன்று போட வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஆமான் மாதிரி ஓடி 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 அவனுக்கு உதவி செய்கிறவர்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்தது.
அவங்களெல்லாம் வந்து வேதனைக்குள்ளாய் கொண்டு போனான், அவங்க குடும்பங்களை வேதனைக்குள்ளாய் கொண்டு போனான். அப்படிப்பட்ட சவுளுக்கு வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது, சவுளை ஹர்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதோ இருக்கு, இதோ எடுத்து கொண்டுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அவன் வேண்டாம் என்று கொடுக்கப்பட்ட காரியங்கள், அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் ஆனால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. தேவனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, தேவனுக்கு எது மகிமை கொடுக்கிறதோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்லி தாவீது விலகி போவதை பார்க்கும். அதே மாதிரி அவனிடத்துல அவனுக்கு திடீர்னு தண்ணீர் தாகம் ஏற்பட்டுச்சு. தண்ணீர் குடிக்கணும், நான் வந்து எங்க நான் பிறந்த ஒரு பெத்லகேம்ல இருந்து எனக்கு அந்த தண்ணீர் வரணும்னு சொன்ன உடனே பெத்லகேம் வந்து பாலஸ்தீனர்களுடைய கையில இருந்தது, அப்போ இவர்களுடைய விரோதிகளுடைய கையில இருந்தது. அப்போ அந்த இடத்துல போய் இந்த பராக்கிரமசாலிகள் அங்க போய் அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்றது வரணும். அது எவ்வளவு ரிஸ்க் பாருங்க. அந்த ரிஸ்க வந்து தாவீது சொன்னான் என்று சொல்லி அந்த நீரை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது பாருங்க, அனுமதிக்கப்பட்ட காரியம் அது, அவன் அனுபவிக்கலாம். அந்த தண்ணீரை வந்து அவன் சந்தோஷமாய் அருந்தலாம், ரொம்ப நாட்கள் வைத்து அருந்தலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஏன் செய்யல, ஏன் செய்யலன்னா இதான், அவனுக்கு தெரியாம அவன் அந்த பராக்கிரமசாலிகளை தண்டித்துட்டான் இல்லையா. எவ்வளவு பயங்கர டிராமா அது, எவ்வளவு அவங்க ஒரு அன்பினால செய்தாங்க, மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க. யாராவது ஒரு வீரன் வந்து பாலஸ்தீனன் பார்த்திருந்தா கூட பில்லெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கோம். என்னத்துக்காக போனாங்க, ராஜா ஒரு டம்ளர் தண்ணி கேட்டுட்டான், அதுக்காக போனாங்க. எவ்வளவு அற்பமான காரியம், ஆனா அவங்க அற்பமாய் அதை நினைக்கல. ஏன்னா ராஜாவை வந்து அந்த அளவுக்கு அவர்கள் சந்தோஷமாய் ஒரு பெரிய தலைவனாய் அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால அதை அவனுக்காய் துணிந்து செய்தார்கள். ஆனால் தாவீது அதை அக்செப்ட் பண்ணல. வேதத்துல போட்டிருக்கு, கர்த்தருக்கென்று அந்த நீரை அவன் ஊற்றிட்டான் அப்படின்னு போட்டிருக்க, அவன் குடிக்கல. ஏன்னா இந்த அளவிற்கு வந்து டெடிக்கேஷனுக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, இந்த அளவிற்கு தகுதியுள்ள அவர் வந்து யாரு, கர்த்தர் தான் அதுக்கு தகுதி. இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் அவருக்கு தான் தகுதி, அவருக்கே நான் இதை ஊற்றி போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை அனுபவிக்கல. அதனால ராஜா வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறான், இதெல்லாம் செஞ்சுக்கிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான்ற ஒரே காரணத்துக்காக அவன் சொல்ற காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கடவுளுக்கு பிரியமா இருக்குமான்னு தெரியல. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டு தான் முக்கியம், யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பேசுற மாதிரி நம்ம பேசணும். நமக்கு அனுமதி இருக்கு அப்படின்ற காரணத்திற்காக நம்ம எல்லாம் செய்யக்கூடாது. விஷம் நிறைந்த வார்த்தைகளை சொல்வதனாலே தேவனுக்கு மகிமை இருக்குமா? தேவனுக்கு எது பிடிக்குமோ அந்த அளவிற்கு தான் சட்டங்கள் வந்து அமுல்படுத்த வேண்டும், அந்த அளவுக்கு தான் நமக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் அமுல்படுத்த வேண்டும். அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் கூட ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசிகள் பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் சரி அவங்க செய்யறது கிடையாது. மற்றவங்களை டூ நோ ஹார்ம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து முழுமையாய் வேதத்திலே ஆண்டவரை நேசிப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதை, அதாவது வாழ்க்கையிலே அவர்கள் செய்து காட்டுவதை பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கொடுக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக நாம் வந்து அதை அபியூஸ் பண்றோமா, அந்த பவரை அபியூஸ் பண்றோமா, இல்ல கடவுளுக்கு மகிமையாய் மன மகிழ்ச்சியின் நாளாய் மன்னிக்கிற நாளாய் பழி வாங்குகிற நாளாய் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கணும். எஸ்தர் மாதிரி போராடணும், எஸ்தர் மாதிரி ரட்சிப்புகளை கொண்டு வரணும் நமக்கும் நம்முடைய சார்ந்த ஜனங்களுக்கும். ஆனால் அதே சமயத்துல எஸ்தரும் எஸ்தர் ஜனங்களும் செய்த எல்லா காரியமும் நாம செய்ய முடியுமா? நிச்சயமாய் முடியாது. அதுவும் புதிய ஏற்பாடு நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை சிலுவை மரணம் வரைக்கும் நம்ம போவதை நம்ம பார்த்த நாம் நிச்சயமாய் இது செய்வதற்கு தகுதியற்ற காரியம் என்று நமக்கு தேவன் நிச்சயமாய் உணர்த்துவார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மை மாதிரி இருக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் தவறாய் பயன்படுத்தாமல் உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் அதிகாரங்களை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல். உண்மை மாதிரி எங்களை மாற்று. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென.